ரட்சகனமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அழகிய பாடலை கேட்டோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9:10 இப்படியாய் சொல்கிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். Psalm 9:10 And those who know your name will put their trust in you, for you, Lord, have not forsaken those who seek you. உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள், நீர் அவர்களை கைவிடுகிறதில்லை. நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் யெகோவா நிஷியாய் ஜெயக்கொடியாய் இருக்கிறார், யெகோவா ராஹவாய் சுகம் தருகிற தேவனாய் இருக்கிறார், யெகோவா ஷாலமாய் சமாதானம் தருகிறவராய் இருக்கிறார், அவர் யெகோவாய் எல்ஷடாய் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கும் பொழுது ஒரு நாளும் நம்மை அவர் கைவிடவே மாட்டார் என்று எழுதியிருக்கிறது. பக்தனாகிய தானியலை பொறாமை கொண்ட மனிதர்கள் வஞ்சகமாய் தூக்கி சிங்க கபியில் போடுவதற்கு திட்டம் தீட்டி அதை செய்து முடித்தார்கள். தானியல் சிங்க கபியிலை தூக்கி வீசப்பட்டார். ஆனாலும் அந்த நாட்டு ராஜாவுக்கு தெரியும், இவன் உண்மையாய் ஆராதிக்கிற தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் இவனை நிச்சயமாய் தப்புவிப்பார் என்ற உள்ளத்தில் எண்ணினவனாய் சிங்க கெபிக்குள் பட்ட தானியலை அடுத்த நாள் காலையில் வந்து கேட்கிறார். தானியலின் புஸ்தகம் 6:20 இப்படியா சொல்லுகிறது, ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு, தானியலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியலை கேட்டார். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கும்போது அவன் சொன்னான், ஆம் ராஜாவே, அப்படித்தான், என் தேவனை நான் விசுவாசித்திருந்தபடியினால் ஒரு சேதம் எனக்கு நேரிடாதபடி அவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அவரை தேடுகிற அவரை நம்புகிற ஜனங்களுக்காக அவர் ஒரு சேனைகளின் கர்த்தராய் இறங்கி வருகிறார். அவர்களுக்கு விரோதமான சக்திகள் செயலிழக்கும்படி செய்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய நாமத்தை அறிந்த நாம் அவரை ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை. இடைவிடாமல் ஆராதிக்கிறது என்பதற்கு என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டி நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாய் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறது தான் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. அப்படியாய் தானியல் தன் சரீரத்தை தேவனுடைய சன்னிதானத்தில் படைத்து அசுத்தங்கள் அணுகாதபடி தன்னை காத்து கொண்டு ஜப ஜீவியத்திலே உத்தமமாயிருந்தான். இன்றைக்கு நாம் தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே, நான் உன்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறேன், உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறேன், தானியலை போல நான் இனி இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த தூய்மையான வாழ்க்கையும் ஜபிக்கிற வாழ்க்கையும் தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை நான் விடவே மாட்டேன். தானியல் 3 ஜபித்தானே, தானியல் தன் சரீரம் கரைபடாதபடிக்கு காத்து கொண்டானே, தன் மனம் கரைபடாதபடிக்கு காத்து கொண்டானே. ஆண்டவர் அப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் என்று ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் உருமண்ணப்பட்டு வருகிறோம். உம்மை நம்புகிறவர்கள், உம்மை தேடுகிறவர்கள், உம்முடைய நாமத்தை அறிந்தவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. சிங்கங்கள் வந்தாலும் சரி, சர்பங்கள் வந்தாலும் சரி, பொல்லாத சத்ருவின் சேனைகள் வந்தாலும் சரி, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்ற வார்த்தையின்படி இன்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருக்கு விரோதமாய் சத்ருவின் சகல வல்லமைகளின் கர்த்தர் முறியடிப்பீராக.
ஜெயம் எடுப்பீராக, சுகம் கொடுப்பீராக, ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பீராக, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்ன தேவன் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.